இன்றைக்கி பருப்பு கீரை கிரேவி அப்படின்னு ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். இது கீரையில் ஒரு வெரைட்டி, சாம்பார் மாதிரி பசங்க சாப்பிடலாம், அது சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப காரம்லாம் இருக்காது, சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வேணுங்கிற பொருள்னு பார்த்திங்கன்னா, கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா ரெண்டு, பச்சை மிளகா ஒன்று, மிளகுத்தூள், பெருங்காயம், நறுக்கிய தக்காளி ரெண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை வந்து ஒரு ரெண்டு கப்பு. என்ன கீரை? எந்த கீரை வேணால் போடலாம். புளிச்ச கீரை இல்லாமல் மீதி ஆத்தி கீரை வேண்டாம், புளிச்ச கீரை வேண்டாம். மிச்சப்படி அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டு கீரை, ஏதை வேணால் போடலாம். பசுபாய் அந்த கீரை என்ன பண்ணுறீங்க? மசி கீரையே நான் வேக வச்சு மசி வச்சுருக்கேன். வைக்காமல் வெறும்னையும் போட்டு அப்படியே வதக்கியும் பண்ணலாம். அப்புறம் வேர்க்கடலை பொடி 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள், பெருங்காயம் அவ்வளோதான், எண்ணெய் தாளிச்சுக்கிறதுக்கு. அப்புறம் பாசிப்பருப்பு 1 கப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாசிப்பருப்பு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, ஜீரம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, புளிக்கரைசல், 1 கப்பு புளிக்கரைசல், அப்புறம் பெருங்காயம், மிளகுத்தூள், அப்புறம் வறுத்து பொடித்த வேர்க்கடலை, கீரை மசிச்சது, இவ்வளோதான். உப்பு, எண்ணெய் 1 ஸ்பூன். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? கடாயை காய வச்சுக்கோங்கோ, அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காயில் காஞ்சிட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, அது வெடிக்கணுமா? ஒரு கருத்து பயிர்த்தணுமா? தக்காளி, மிளகு, தக்காளி, நெருக்கிய தக்காளி, வரங்கணுமா? அதுவும் கொதிக்கணும். பச்சை வாசனை போக கொதிக்கணும். கீரை வேக வைக்காமல் போடுறதா இருந்தால் இந்த புளி விடுறதுக்கு முன்னாடி நறுக்கி அலுமினியம் கீரையும் போட்டு கொஞ்சம் நாளை விதைக்கிட்டு அப்புறம் புளியை விடுங்க. நான் சீக்கிரம் ஆகட்டோங்கிறதுனால வேக வச்சுருக்கேன். இது கொதிக்கணும். பேர் என்ன? பருப்பு கீரை கிரேவி. அதுக்கு தேவையான உப்பு, தேவைக்கேட்ட உப்பு, கொஞ்சம் கொதிக்கிறது இல்லையா? கொதிக்கும்போது நிறைய வச்சு மசிச்சிருக்கேங்கன்னா, இல்லாட்டினா நீங்கள் கீரையாக போடுறதுன்னா தாளிச்சு கொட்டும்போது தக்காளி வதக்கினோடனே கீரையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வெந்த உடனே புளிக்கரைசல் விட்டு கொதிக்க வச்சு பண்ணுவோம். அப்படியும் பண்ணலாம். இப்போ வேக வச்ச மசித்த கீரையை போடுறேன் இல்லையா? ஆமாம்.
கொதிக்க கொஞ்சம் கிரேவி மாதிரி கொதிக்கணும். கடலை இல்லைன்னா வேற ஏதாவது போடலாமா? கடலை சிலருக்கு அலர்ஜியா இருக்கும். அப்புறம் நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்குது இல்ல பருப்பு பருப்பு எல்லாம் போட்டாச்சு. இனி கடைசியாக இந்த இதுதான் கொதிக்கட்டும். மிளகுத்தூளும் இன்னொன்னும் வேர்க்கடலை பொடி ரெண்டும் தான் போடணும். கொதிக்கட்டும் போடுங்க. கொதிக்குதா? இன்னும் கொதிக்கணுமா? இது எதுக்கு போட்டுக்கலாம்? சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு சாப்பிட்டு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இந்த சப்பாத்தி தோசை அதுக்கெல்லாம் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். கொதிக்கிறது ஒரு ரெண்டு ஸ்பூன் வருது. வறுத்து பொடிச்ச வேர்க்கடல அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு, அவ்வளோதான். ஒரு கலக்கு கலக்கணுமா? வாசனை ஜம்மனுக்கு வாசனை வேர்க்கடலை வாசனை ஜம்மனுக்கு பருப்பு கீரை கிரேவி ரெடி பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.